இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான கான்செப்டா இருக்க போகுது. அது என்னன்னா, இப்பத்துல இருந்து ஒரு 1000 வருஷம் கழிச்சு இருக்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோ, அப்போ இருக்க பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு மனித குழுவிற்கு 21ஆம் நூற்றாண்டை பத்தி வேற ஒரு கிரகத்துல இருந்து கிளாஸ் நடத்தினா எப்படி இருக்குமோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல சுவாரஸ்யத்திற்கு சற்றும் பஞ்சம் இல்லாமல் கால பயணம் செய்து வரப்போகும் காணொலி இது. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பூமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான கிரகத்துல வாழ்ந்தவர்கள் தான் மனிதர்கள். அந்த மனிதர்கள் 21ஆம் நூற்றாண்டுல தான் டெக்னாலஜில ஓரளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் அடையறாங்க. அவங்க முதன் முதலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பேசுறதுக்காக பயன்பட்ட ஒரு தொழில்நுட்பம் தான் டெலிஃபோன். இந்த டெலிஃபோன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1827. இந்த 1827 கண்டுபிடிக்கப்பட்ட அந்த டெலிஃபோன் வந்து ஒயர்டு கம்யூனிகேஷனாக தான் இருந்துச்சு. இதோட மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து பேசுற நபரோட சவுண்ட் வேவ்ஸ் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி ஒயர்ல டிரான்ஸ்பர் ஆகி அது இன்னொரு இடத்துல இருக்க மனிதருக்கு சவுண்ட் வேவ்ஸா போய் சேரும். சோ இதுதான் இந்த டெலிஃபோனோட மெக்கானிசம். இந்த டெலிஃபோனோட பரிணாம வளர்ச்சி தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் செல்போன்ஸ். இந்த செல்போன்ஸ் வந்து எப்படின்னா ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனாக இருந்துச்சு. இந்த செல்போனுக்காக செல்போன் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, நிறைய இடத்துல நிறைய டவர்ஸ் வச்சாங்க. அது எதுக்குன்னா, சிக்னல்ஸ் கிடைக்கிறதுக்கு. எந்திரன் 2.0 அப்படின்னு சொல்லப்படுற படத்துல கூட இந்த டவர்ஸை பத்தி 1000 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்காங்க. இந்த செல்போனோட பரிணாம வளர்ச்சி தான் ஸ்மார்ட் போன். அந்த ஸ்மார்ட் போனோட டைப்ஸ் அப்ப என்ன இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டு மற்றும் iOS. இந்த ரெண்டுமே இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகி இருந்துச்சு. சரி, ஒரு இடத்துல இருந்த மனிதர்கள் இன்னொரு இடத்துக்கு போக அவங்க பயன்படுத்திய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுதான் சைக்கிள். இந்த சைக்கிள் வரத்துக்கு முன்னாடி அந்த கால மனிதர்கள், அதாவது கிபி 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த மனிதர்கள்லாம் எப்படி போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மாட்டு வண்டி, குதிரை வண்டி, கழுதை வண்டி, இது போன்ற வண்டிகளில் டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வெஹிக்கல்ஸ்க்கான பேசிக்கான ஒரு அச்சாரமே வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் வீல்ஸ். இந்த வீல்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டுலேயே அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1827. இந்த சைக்கிள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இது வந்து ஸ்லோவாக இருக்கு, ரொம்ப ப்ராசஸ். அதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போக இந்த சைக்கிள் வந்து உதவுது, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதோட பரிணாம வளர்ச்சியாக வந்தது தான் பைக். இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜின்ல பெட்ரோல் ஊத்தினா தான் ஓடும். அதுவும் அந்த காலத்தில் இருந்த மக்கள், அதாவது கிபி 21ஆம் நூற்றாண்டில் இருந்த மக்கள், அந்த பெட்ரோலை 1 லிட்டருக்கு 100 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்து வாங்கி ஓட்டியிருக்காங்க. சரி, இப்போ அந்த பைக்கை வச்சு ரெண்டு பேர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சைக்கிளை விட ஃபாஸ்ட்டாக போகலாம். அதே ஃபாஸ்ட்டில் ஒரு 4-5 பேர் ஒரே வண்டியில் போகணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, அதுக்காக அவங்க கண்டுபிடிச்ச ஒரு டெக்னாலஜி தான் கார். இந்த காருக்கு அப்புறமா ஒரு வண்டியில் இப்போ ஒரு 40-50 பேர் போகணும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது தான் பஸ். சரி, இப்போ ஒரு 40-50 பேர் வேணாம், ஒரு 100-200 பேர் போகணும், ஆனால் டிராஃபிக்கே இல்லாமல் போகணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஏரோப்ளேன். சரி, 21ஆம் நூற்றாண்டில் இருந்த மனிதர்கள் ஒரு இடத்துல நடக்கிற நியூஸை இன்னொரு இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் டிவி, டெலிவிஷன். இந்த டெலிவிஷன் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் 7, 1927 கண்டுபிடிக்கப்பட்டது. இது வந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு டிவியில் நிறைய சேனல்ஸ் இருக்கும், அந்த சேனல்ஸில் உங்களுக்கு எந்த சேனல் பார்க்கணும்னு தோணுதோ அந்த சேனலை நீங்கள் ரிமோட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணி அந்த சேனலை டிவியில் வச்சு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் மனிதர்கள் அந்த காலத்தில் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, அடுத்தது ஒரு முக்கியமான பகுதி. 21ஆம் நூற்றாண்டில் இருந்த மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்களா இல்லைன்னா அடிச்சுட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டால், அதுக்கான பதில்
மனித இனம், விலங்கு இனம், பறவை இனம், பூச்சி இனம் இப்படி அவங்க பிரிஞ்சு இல்லாம மனித இனமே தனக்குள்ள நிறைய பகுதியா பிரிஞ்சு செதறி கிடந்தாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு நாடு அதுக்குள்ள மாநிலம், அதுக்குள்ள டிஸ்ட்ரிக்ட், அதுக்குள்ள ஊர், அதுக்குள்ள தெரு, அதுக்குள்ள வீடு. சோ இப்படி தான் மனிதர்கள் தங்களை தாங்களே ஒரு குடும்பமா ஐசோலேட் பண்ணி வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இன்னும் நிறைய வேற்றுமைகள் இருந்துச்சு. ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் மற்றும் அரசியல் இப்படி மனிதர்கள் பல சுக்குநூறா செதறி கிடந்திருந்தாங்க. சரி, மனிதர்கள் பூமியில சர்வைவ் ஆக அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான இரண்டு உணவு மற்றும் தண்ணீர். இந்த ரெண்டுமே மனுஷங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. தண்ணீர், இந்த தண்ணீர் வந்து 21ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி குளம், ஏரி, குட்டை, ஊரணி, கண்மாய், கால்வாய் இது போல நிறைய இருந்துச்சு. ஆனா 21ஆம் நூற்றாண்டுல இது எல்லாமே அழிக்கப்பட்டது. அதன் விளைவா என்னாச்சுன்னா, வாட்டரை வந்து நாம பாட்டில்ல வாங்கி குடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு. அதுவும் காசு கொடுத்து வாட்டர் பாட்டில வாங்கி குடிக்க வேண்டிய நிலைமை மனிதர்களுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் உணவுகளை பாக்கெட்ல விற்க ஆரம்பிச்சாங்க. இந்த உணவுகள் அதுக்கு முன்னாடி எப்படி தயாரிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் விவசாயம், அக்ரிகல்ச்சர். இந்த அக்ரிகல்ச்சர் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு கிமு 3000 கண்டுபிடிச்சிட்டாங்க. அதை அவ்வளோ வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் உணவு மற்றும் தண்ணீருக்கு பஞ்சம் வந்ததால இதையெல்லாம் பேக்கெட் மற்றும் வாட்டர் பாட்டிலா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, பாப்புலேஷன் குரோத். இந்த பாப்புலேஷன் குரோத்தால தான் எல்லாத்துக்குமே பஞ்சம் வந்து அதுக்கப்புறம் இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானாங்க மனிதர்கள். சரி, அந்த பூமியில மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த பூமியில மனிதர்கள் மட்டும்தான் கடைசியில வாழ்ந்தாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாங்க. எடுத்துக்காட்டுக்கு டீஃபாரஸ்ட்ரேஷன், காடுகள் அழிப்பு, அதனால் ஏற்பட்ட குளோபல் வார்மிங், உலக வெப்பமயமாதல், அதனால் ஏற்பட்ட ஓசோன் லேயர் டிப்ளீஷன், ஓசோன் லேயரில் ஓட்டை விழுந்தது, இப்படி பல காரணங்களால உலகம் அழிஞ்சுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, மலைகள் அழிப்பு, கல்குவாரி, மண்குவாரி அப்படின்ற பேர்ல வெடிப்பொருட்களை வச்சு மலைகளை சுக்குநூறா செதற வச்சு அதுல ரோடு போட்டாங்க. சோ மலை இருந்த இடம் காலியா போயிடுச்சு, அருவி ஓடின இடம் இல்ல, காடுகள் இல்ல, காடுகள் இல்லாததுனால மழை இல்ல, சோ தண்ணீர் பஞ்சம் வந்தது. அடுத்து ஆறுகள் அழிப்பு. ஆறுகளை எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணல் திருட்டு, ஆத்து மணல் திருட்டு, இதை திருடினதுனால ஆறுகள் ஓடாம அங்கேயே செத்துருச்சு. சரி, இவ்வளோ ஒரு அவல நிலையை பாதுகாக்க அந்த நாட்டில் இல்லைன்னா உலகத்தில் இளைஞர்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால், இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. சினிமா தியேட்டர் அப்படின்னு ஒரு பெரிய ரூம் இருக்கும், அதுல கிட்டத்தட்ட ஒரு 100-200 சீட் இருக்கும். ஒரு திரைப்படம் வெளி வந்துச்சுன்னா அதுக்கு எல்லா இளைஞர்களும் போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த திரைப்படத்துல நடிச்ச ஹீரோக்கு கட் அவுட் வச்சு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, கெடா வெட்டுவாங்க, தரையில சோறு போட்டு சாப்பிடுவாங்க, இன்னும் ஒரு படி மேல போனா அவங்கள தலைவனா கூட ஏத்துப்பாங்க. அதுக்கப்புறம் இளைஞர்கள் கையில ஸ்மார்ட் போன் இருந்துச்சு, அதுல பப்ஜி விளையாடினாங்க. அது பத்தலைனா சோசியல் மீடியாவில் போய் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம் இப்படி பல சோசியல் மீடியாவில் போயிட்டு அவங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு போராட்டம் அப்படின்னு நம்ம கூப்பிட்டா கூட அதை அவங்க ஃபார்வர்ட் மெசேஜாக தட்டி விட்டுட்டு அவங்க வேலையை பார்ப்பாங்களே தவிர அந்த போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. அதையும் தாண்டி ஆல்கஹால் மற்றும் சிகரெட்டுக்கு நிறைய இளைஞர்கள் அடிமையாக இருந்தாங்க. ஆனா எல்லா இளைஞர்களுமே அப்படிதான் இருந்தாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல. இன்னும் நிறைய இளைஞர்கள் துடிப்போட சமூக சேவை நிறைய செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. ஆனா அவங்கள சோசியல் மீடியா கவர் பண்ணாததுனால, சோசியல் மீடியாவோட வெளிச்சம் அவங்க மேல விழாததால அவங்களோட சேவை கடைசி வரையும் தெரியாமையே போயிடுச்சு. சரி, பூமியில எஜுகேஷன் சிஸ்டமாவது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கேயும் ஒரு கோளாறு இருக்கு. ஒரு மாணவன் பள்ளிக்கு போவான், புக்ஸ் எடுத்துட்டு போவான், அந்த புக்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி அவன் அப்படியே பேப்பர்ல எழுதணும். அப்படி எழுதி அவன் மார்க் வாங்கிட்டா அடுத்த கிளாஸ்க்கு போவான், பாஸ் ஆவான், வேலைக்கு போவான், ஃபியூச்சர்ல ஒரு செட்டில் ஆவான். ஆனா மனப்பாடம் பண்ண தெரியாத மாணவர்கள் இல்லைன்னா மனப்பாடம் பண்ணி அதை மறந்த மாணவர்களோட எதிர்காலம் சமுதாயம் அவங்கள ஒதுக்கிதான் வைக்கும். ஸ்கூல்லையே அந்த மாணவனை தீண்டத்தகாத ஒரு மாணவனா ஒதுக்கி வச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம சமுதாயமும் அவனை சுத்தமா ஒதுக்கி வச்சிரும். இதனால அவனோட மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாவான். கடைசி வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சி அவனோட மனசுல இருந்துட்டே இருக்கும். சரி, இந்த உலகம் கடைசியில் எப்படி தான் அழிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுது. அது எப்படினா ஏற்கனவே நாம பார்த்த டிஃபாரஸ்ட்ரேஷன், குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டிப்ளீஷன், பிளாஸ்டிக் யூசேஜ், ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், இது போல நிறைய பொல்யூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் அழிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் மனிதனுக்குள் இருக்கின்ற வேற்றுமைகள், அதனால் நடந்த போர்கள், அதில் யூஸ் பண்ணப்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ், அதை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி, பூகம்பம், வெள்ளம், புயல், இது போல உலகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சே போயிடுச்சு. அதில் பிழைச்ச சில பணக்கார மனிதர்களோட பரிணாம வளர்ச்சி தான் நீங்க. அந்த மனிதர்களோட உழைப்புனால உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட் தான் நான். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்.